சும்மா இருந்த மனுஷனை போட்டு நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம்னு கூப்பிட்டு ஆளை வர வச்சு இந்த மாதிரி கருத்தெடுத்துட்டமே என்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த மக்களுக்கு வருகிறது. அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா சுலைமான் பின் சுரதுன்னு ஒரு ஆள். இவர் வந்து ஒரு பெரிய சிறந்த நபி தோழரும் கூட. இவர் சுலைமான் பின் சுரது என்பவர் ஒரு நபி தோழர். இவர் அறிவித்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுலைமான் பின் சுரது என்ற நபி தோழர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் தன் வீட்டில்தான் இந்த ஆலோசனை நடத்துறாரு. இந்த ஆலோசனைய ஹுசைனை கூப்பிட்டு பழைய செய்து பிளாஷ்பேக் இது ஹுசைனை கூப்பிட்டு அவரை ஆட்சி தலைவர் ஆக்கணுங்கிற மசுவராக யார் வீட்டில் நடக்கிறது? இந்த சுலைமான் பின் சுரதுடைய வீட்டில் நடக்கிறது. நம்ம யசீதை ஏத்துக்கிற மாட்டோம், நம்ம ஹுசைனை ஜனாதிபதி ஆக்குவோம். மசுவரா நடந்து அவர் வீட்டில் முடிவெடுத்ததுனால அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன ஃபீல் பண்றாரு? நாம ஹுசைனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம். அவரை கூப்பிட்டு வர வச்சு அவர் படைக்கு போகும்போது நம்மளும் போய் சேர்ந்திருந்து செத்துருக்கணும், அவரை மட்டும் நம்ம அனுப்பி விட்டு நம்மளா நம்மளை காப்பாத்திக்கிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த உறுத்தல்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா மக்கள் மத்தியில இதை ஒரு இதுக்கு நம்ம ஒரு கணக்கை தீர்த்தாவணும், இதை விடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? அப்துல்லா இப்னு ஜியாத்ங்கிறவன கொன்றே தீரணும். சிம்ருங்கிறவன அவன்லாம் முக்கியமான இடத்துல போயிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜியாத்ங்கிறவன் ஒரு பெரிய தளபதியா இருக்கிறான் மர்வான்ட. சிம்ருங்கிறவன் தளபதியா இருக்கிறான், பெரிய பெரிய போஸ்ட்ல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களை நம்ம கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி அதை வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் வந்து ஆட்களை திரட்டார். இது ஹிஜ்ரியா 60 அதாவது 61 அந்த மசூரா கூடுறாங்க. 61 ஹுசைன்ல கொல்லப்படுறாங்க. இது 64 65 என்ன நடக்குன்னு கேட்டா இவர் வீட்டுல மசூரா பண்ணி இது வந்து ஹுசைனுக்கு கணக்கு தீக்கணும் என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க மக்களை தூண்டுறாங்க. ஹுசைன் கொல்லப்பட்டது அந்த அந்த மாகாணமா இருந்த காரணத்தினால, அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிற காரணத்தினால மற்ற மக்களை விட அந்த கூஃபா மக்களுக்கு அவங்க மேல கூடுதல் அனுதாபம் இருந்தது. நம்ம துரோகம் செஞ்சுட்டோங்கிறது ஒண்ணு, நம்ம மண்ணில் இந்த கொலை நடந்துச்சுங்கிறது ஒண்ணு, அவர் அடக்கத்தலம் அங்கேதான் இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அதனால ஹுசைன் அலி அல்லா ஒன்னவர்களை யாரும் அவங்க லேசா மறக்கல. அதனால அதன் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ஷியாக்கள் குரூப் பூரா இந்த குரூப் பூராவுமே சேர்ந்து சுலைமான் இப்னு சுரதுங்கிற அந்த சஹாபிட்ட வந்து உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன உறுதிமொழி? நாங்கள் அப்துல்லா இப்னு ஜியாதை எதிர்த்து களம் இறங்குவதற்கு நாங்கள் தயார், அவருக்கு எதிராக போரிடுவதற்கு தயார், அவரை கணக்கு தீர்க்கறதுக்கு நாங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப மூணு ஆட்சி உண்டாவது பாருங்க. ஒன்னு மர்வான் தலைமையில் அது ஒரு 30-40% வைங்க. சுபைர் தலைமையில் 60 இருக்கிறது. இதெல்லாம் சுபைர் தலைமையில இருந்தது. இப்ப இருக்கிற கூஃபாவும் இந்த கூஃபா இப்ப உடையது. ஃபர்ஸ்ட் கூஃபா என்ன பண்ணுது? சுபைர் கண்ட்ரோல்ல இருந்தது. சுபைர் அப்துல்லா இப்னு சுபைர், சுபைருடைய மகன் அப்துல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருந்த இந்த கூஃபா இப்ப உடையது. எப்படி உடையுது? சுலைமான் இப்னு சுரதுங்கிற ஆளை வந்து இவர் ஹுசைனுக்கு இவர் தான் கணக்கு தீக்க போறங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையை விதைத்து அப்படியே ஈராக் முழுசையும் வென்றெடுக்கிறாங்க. பயங்கரமான ஆதரவு இவருக்கு பெறுகிறது. யாருக்கு? சுலைமான் இப்னு சுரதுக்கு பெறுகிறது. ஆனால் இவர் இவங்க செஞ்ச பெரிய வரலாற்று பணி இதுதான். இந்த சுலைமான் இப்னு சுரது என்பவரோ அல்லது இந்த கூஃபாவில் உள்ள ஷியாக்களோ இந்த சிந்தனையை கையில் எடுத்திருக்காவிட்டால் உமையாக்களுடைய ஆட்சி அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். அப்துல்லா இப்னு சுபைர் இவங்கள பிரண்டா போறாங்க. இப்ப அவங்கள வந்து அப்துல்லா இப்னு சுபைர் பொறுத்த வரைக்கும் இவங்க கொள்கை எதுவோ அந்த கொள்கை உள்ளவர் தான். அப்துல்லா இப்னு சுபைர் இருக்கார, அவர் வந்து மர்வானை எதிர்க்கக்கூடியவர், அவர் அலி ரலியல்லாஹு சேர்ந்தவர், ஹுசைனுடைய கொலையை கண்டிச்சவர், அதுக்காக கணக்கு தீக்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி வலிமை பெற்றால் நிச்சயமாக இந்த அப்துல்லா இப்னு ஜியாத் எல்லாம் தண்டிக்கப்பட்டு தீர்வார்கள். அப்ப அவரை வலுப்படுத்தினாலே போதும் என்று நினைக்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம தனியா உடைக்கிற வேலையை செய்யறாங்க, பலத்தை குன்று செய்கிற வேலையை என்ன செய்யறாங்க. சுலைமான் இப்னு சுரதுங்கிறவருடைய தலைமையில போறாங்க. இதுக்கிடையில முக்தார்னு ஒருத்தன், இவன் வரலாற்றுல ரொம்ப கரிசடைவன், இவன் தான் இந்த ஷியாவுடைய கொள்கையில ரொம்ப ரொம்ப கரடு முரடான இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய நுழைச்சவன் யாரு? இந்த முக்தாருங்கிறவன். இவன் யாருன்னு கேட்டா இவன் ஏற்கனவே வந்து ஹாரிஜியா இருந்து அலிரலி இல்லாவுடைய எதிர்க்கிற கூட்டத்தில எல்லாம் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றான்னு கேட்டா அப்துல்லா இப்னு சுபைர் அந்த கஹபாவில முற்றுகிடப்பட்டிருந்தாங்கல்ல, அப்ப அப்துல்லா இப்னு சுபைரோட சேர்ந்து சண்டையிட்டவன். அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் காபத்துல்லாவில் இருக்கும்போது காபாவின் மீது தாக்குதல் நடந்த அந்த நேரத்தில் எல்லாம் இவன் அந்த பக்கம் இருந்தான். இருந்துட்டு எனக்கு ஒரு ஏரியாவுக்கு பதவி தாங்கன்னு கேட்டான். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்துல்லா இப்னு சுபைர். உடனே கோவிச்சுக்கிட்டு குவாவுக்கு வந்தான். இவன் என்ன பண்றான்? இது நல்ல மேட்டரா இருக்கிற, இது
இந்த ஹுசைன் பேர சொன்னா ஒரு நல்ல ஒரு தனி தலைவரா கூட ஆயிரலாம் போல இருக்கு, அவருக்கு நல்ல அனுதாபம் இருக்கு. அதான மனிதன் சைக்காலஜி, இந்த ரத்தம் சிந்திரத வச்சுக்கிட்டே ஒரு பெரிய ஒரு மதத்தை நிறுவியிருக்கிறாங்கல்ல, அதனுடைய கொள்கை கோட்பாடை வச்சு நிறுவவே இயலாது. ரத்தம் 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 என்ன செய்வாங்க, அந்த அனுதாபம் மனிதனுடைய சைக்காலஜி. அது ஒரு தகுதி இருக்க தேவையில்லை. இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்டார நாயக்கா பிரதமராக இருந்தாரு, அவரை சுட்டுக் கொண்டு விட்டாங்க, அவர் கொண்டாட்டி அதை சொல்லிக்கிட்டே நினைஞ்சிருச்சு. அந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டே ஜனாதிபதி ஆகுன காட்சி நீங்க பாக்குறீங்க, முட்டோவை தூக்குல போட்டாங்க, அதை வச்சுட்டு ஒரு முகம் என்ன பண்ணுச்சு, அது என்ன அரசியல் தான் தெரியுமா, நாட்டுக்கு தான் தியாகம் பண்ணுச்சா, ஒண்ணுமே பண்ணல. புட்டோத்துக்கு அப்பா தூக்குல போட்டாங்க, தூக்குல போட்டாங்கன்னு என்ன பண்ணிருச்சு, அது இதெல்லாம் மனிதனுடைய ஒரு சுபாவமா இருக்கிறது. இப்ப கூட எவனாவது ஒரு எம்எல்ஏ எம்பி செத்து போயிட்டான்னு சொன்னா இடைத்தேர்தல் கொண்டாட்டி தானே போட்டுவாங்க, ஏன்னா அதை வச்சுட்டு ஜெயிக்கலாங்கிறதுக்காக வேண்டி. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால அந்த அடிப்பில் ஈசா நபியும் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, கொள்கையை சொல்ல முடியாதவர்கள் அந்த பரிதாபமான அந்த கோலத்தை காட்டியே என்ன செய்யறாங்க, ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. இந்த அனுதாபத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வெயிட் இருக்கிறது. இவன் அப்பதான் கண்டுபிடிக்கிறான், ஆஹா இந்த இதை நம்ம கையில் எடுத்தா என்ன, இப்ப இந்த சுலைமானுக்கு பின்னாடி யாருன்னு திடீர்னு வந்துச்சு, மக்கள் அப்படி அசம்பிள் ஆயிட்டாங்களே ஒரு செகண்ட்ல. ஜுபைர் அப்துல்லா இப்னு ஜுபைர்ல இருந்த ஆட்சி வந்து இவர் கைக்கு போயிருக்கிற அளவுக்கு கூஃபா டோட்டலா போயிருந்த அளவுக்கு வந்துருச்சு. உடனே இவன் என்ன பண்றான்னு கேட்டா, தன் பக்கம் கூப்பிட முடியாது, முகமது இப்னு ஹனபியா இருக்காருல்ல அலிகளின் மகன், அவர் பாட்டுக்கு மதினாவில் இருக்கிறாரு, அந்த கால தகவல் தொடர்புலாம் கிடையாது. இவன் அவர் பேரை பயன்படுத்தினான், என்ன பயன்படுத்தினான், நாம ஹுசைனுக்கு கணக்கு தீர்க்க வேண்டும், ஹுசைனை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்களை பழி தீர்க்க வேண்டும், அதுக்கு தகுதியான தலைவர் வந்து இவர் இல்ல, முகமது ஹனபியா தான், அவர் தான் என்ன அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு குரூப் உண்டாக்குறான். அவருக்கு சம்பந்தமே இல்ல, அவருக்கு தெரியவும் செய்யாது, இவன் இப்படி பண்றாங்க தெரியவும் செய்யாது. அப்ப ஏன் எனக்கு பின்னாடி வாங்கினா மக்கள் நம்பவும் மாட்டாங்க, ஏன்னா இவன் ஏற்கனவே வந்து ஹார்ஜியா இருந்து பல விதமான நிலைப்பாடுகளை மாத்தி மாத்திட்டு வந்தவன், அதனால மக்கள் நம்ப மாட்டாங்கன்ன உடனே சுலைமானுக்கு பின்னாடி சேர்ந்த அந்த அந்த செட்டப்ப இவன் என்ன செய்யறான், முகமது பின் ஹனபியாவுக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி உடைக்கிறான். அந்த ஷியாக்கள் அப்படி ஒன்று கூடினவங்க ரெண்டா பிரிகிறாங்க, பெரும்பாலானவர்கள் சுலைமானுக்கு பின்னாடியும் சிறுபான்மையான கூட்டத்தவர்கள் இவனுக்கு பின்னாடியுமாக அணிந்து விழுகிறார்கள். இப்படி திரண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் சுலைமான் என்ன பண்றாரு, ஓரளவுக்கு கணிசமான ஒரு படையை திரட்டி கொண்டு அப்துல்லாஹி இப்னு ஜியாதை எதிர்ப்பதற்காக வேண்டி சிரியாவை நோக்கி அவர் புறப்படுகிறார். சிரியாவில் தான் அவங்களுடைய தலைமை இருக்கிறது, மர்வானுடைய தலைமை அங்கதான் அப்துல்லாஹி இப்னு ஜியாதும் இருக்கிறார் படை தளபதியா, அதனால அவரை எதிர்ப்பதற்காக படை திரட்டிட்டு போறாங்க. இந்த போகக்கூடிய நேரத்தில் பாருங்க, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட கபர் இருக்குல்ல, அதுக்குன்னு மெனக்கிட்ட அங்கே போய் அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சு, அதனால தான் அந்த ஒப்பாரி வைக்கிறது ஒரு வணக்கமானது. அதில் இவருக்கும் ஒன்றும் செய்ய முடியல, ஒரு சகாபி, இவரும் சகாபி தான், நல்ல சகாபி தான், ஆனாலும் என்ன செய்ய முடியல, நம்ம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க, ரொம்ப ஓவராக நினைஞ்சிட்டாங்க. அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சு ராத்திரி புறான்னு வணங்கி அழுது ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் அந்த ஒத்து சார்ஜ் ஏற்றுறாங்க. அப்படி அப்படி வெறியோட போர் செய்யலாங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நிறைய அனாச்சாரங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிவிட்டு காலையில் புறப்பட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த என்ன பண்றான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவங்க வர்றாங்க, ஆள் பெரிய படையோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வர்றது மொத்தம் ஒரு 10,000 பேர் கிட்ட வர்றாங்க, 6,000 பேர் ரிவர்ஸ் ஆகி போயிடுறாங்க, ஒரு 4,000 பேர் தான் இவங்க போறாங்க. அந்தால என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 12,000 பேர் அப்துல்லா இப்னு ஜியாத் தலைமையில, அது மாதிரி இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 10,000 பேர், இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 8,000 பேர், அப்ப இவ்வளவு பேரு 12, 10, 22, 30,000 பேர், 30,000 பேர் வந்து இவங்களை எதிர்க்க மூணு வகையா வர்றாங்க. இந்த ஆளுக்க வந்து சிரியாவுக்குள்ள வெறி பிடிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இடையில யுத்தம் நடக்கிறது, யுத்தத்துல வரிசையா அந்த சுலைமான் இப்னு சுரத் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படும் போது அவர் கொஞ்சம் கூட கவலையப்படல, அந்த கொல்லப்பட்டு அந்த கத்தி குத்தி கீட்டி குத்தி அவர் சாவர நிலையில கூட புஸ்து ஒரு அபீல் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுட்டேங்கிறார். சாகும் போது அவர் நிச்சயம் தான், நான் செஞ்ச தப்புக்கு கணக்கு தீர்த்துட்டேன், ஹுசைன் வந்து கொல்லப்படுற காரணமா இருந்தேன், என் உயிரே குடிச்சு நான் நினைஞ்சிட்டேன், நான் வந்து அதுக்கு கணக்கு தீர்த்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே செத்தாள் வரலாற்று ஒரு ஆளு. இந்த காயத்தை பார்த்து விட்டு புஸ்து ஒரு அபில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் ஜெயிச்சுட்டேங்கிறார், தோக்கும் போது நான் ஜெயிச்சுட்டேங்கிறார். அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லி வச்சிருந்தாரு, நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் திரும்பி போகக்கூடாது, எனக்கு அடுத்து முசையப்புங்கிற ஒரு ஆளு, முசையப்பு நஜியா, இவர் அலியுடைய மெய்க்காவலராக இருந்தவர், இவர் தலைமை தாங்குவார், அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி இப்னு சாத் என்பவர் தலைமை தாங்குவார், அவரும் அலியுடைய ஆலோசகராக இருந்தவர்,
அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி பின் வாலி என்பவரே அவர் தலைமை தாங்குவார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் பர்ஃபா பின் சத்தாத் என்ற ஒரு ஆளு தலைமை தாங்குவார். ஒரு நாலு பேர் அவரை வரிசையா சொல்றாரு. நாலுமே அவங்க ஏன்னா 4,000 பேரும் 30,000 பேரும் வந்தா இவங்க என்னென்ன தாக்குப்பிடிப்பாங்க? டோட்டலாக இவங்க அடிபட்டு கம்ப்ளீட்டா அஞ்சு தளபதிகளும் கொல்லப்பட்ட அஞ்சு பேர் அவர் சொல்லல, அடுத்து யாருங்கிற அறிவிக்கல. அஞ்சு பேர் வரிசையா சரசர சரண கொல்லப்பட்ட உடனே இருக்கிற செட்டப் எல்லாம் உடஞ்சி ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்துல்லா இந்த ஜியாது இந்த படைகள் மூணு படம் வந்து பாருங்க, அவங்களுக்கு அவங்கள வந்து இவங்க எதிர்க்க முடியாம போயிடுச்சு, கொல்றதுக்கு தானே போனாங்க. அந்த விஷயத்துல சுலைமான் சுரத் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்சு என்ன ஆகுதுன்னு கேட்டா மேட்ரு இப்ப இவன் கையில் எடுக்கிறான். இப்ப யாரு அந்த முக்தாருங்கிறவன்ல பொய்ய இவன் என்ன பண்றான்? ஆஹா இவர் தான் ஹீரோ போயிட்டாரு, இப்ப இவரை அனதாவது பயன்படுத்திக்கிறோம். பாத்தீங்களா சுலைமான் பொண்ணு சுரதை கொன்று விட்டார்கள், இதை விடக்கூடாது, இது கணக்கு தீர்க்க வேண்டும். அலிக்காக வேண்டி நம்ம ஹுசைனுக்காக கணக்கு தீர்ப்பதோடு இவருக்காகவும் கணக்கு தீர்க்கணும்னு சொல்லி இவன் வந்து ஹுசைனை கொன்றவருடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதையே பிரச்சாரமாக்கி இந்த கூட குறைய கதைகள்லாம் இவன் உண்டாக்குனதுலாம். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி உள்ள கதைகள் அதிகமாக உற்பத்தி ஆகினது யாரு? இந்த முக்தாருங்கிற உண்டாக்கி அந்த மாதிரியான வெறியை தூண்டுகிறான் மக்கள் மத்தியில. தூண்டுனா அது மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கிறது. அப்ப கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த கூஃபாவுல அப்துல்லாஹி இப்னு சுபைருடைய கவர்னரா இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இதெல்லாம் வேணாப்பா, உங்க நோக்கம் என்ன? அந்த அப்துல்லாஹி இப்னு ஜியாத கணக்கு தீக்கிறது, அப்படி தீக்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அது முடியும். இருக்கிற பெல்ட்ட உடைச்சி நீங்க நாங்க தான் ராஜான்னு வந்தீங்கன்னு வைங்க, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாயிருவோம், மூணாவது வந்து அவங்க ஓங்கி போயிரும் என்று பல விதத்திலையும் எச்சரிக்கை பண்றாங்க, யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் இவர் தலைமையில ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் இவன் என்ன பண்றான் கேட்டா முக்தாருங்கிறவன் கணக்கு கரெக்டா தீக்கிறான். இவன் தலைமையில போன படை வந்து அந்த சிமுருங்கிறவன் தலைமையில வந்த படையை போய் சந்திச்சு விரட்டி சென்று அதை கொன்று அழிக்கிறாங்க. அது மாதிரி அப்துல்லா இப்னு ஜியாதும் இவனாலதான் கொல்லப்படுறாங்க. அப்துல்லா இப்னு ஜியாது ஹுசைன் ரலியல்லாஹு கொல்வதற்கு ஆர்டர் பண்ணார, அந்த ஆளும் யாரால கொல்லப்படுறாங்க? இந்த முக்தாருங்கிற ஆளுநால. ஆனா இவன் கோளாறு என்னன்னு கேட்டா இவன் ஒரு கணக்கு தீக்கிறாங்கிற வகையில செஞ்சாலும் இவன் வந்து மார்க்கத்தின் பெயரால் எனக்கு வகிலாம வருதுன்னு சொன்னான். இவன் அல்லாட்டிருந்து வகி வந்து விட்டு நான் நபி இல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு அல்லாட்ட செய்து போங்க, இப்ப வெற்றி நமக்கு தான், அந்த மக்களை உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி வகி வருதுன்னு சொன்னான். அது மாதிரி ஒரு பெட்டியை ஒரு சேர் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு இந்த சேர் என்ன தெரியுமா? இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் அந்த தாபூத்து, அந்த இந்த ஒரு தாலுத்து தாலுத்து படைய வரும் பொழுது நீ இவர் தான் ராஜாங்கிற்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்னு இறங்கு, அதுல மூசா நபி விட்டு சென்றதெல்லாம் அதுல இருக்கு, அது உங்களுக்கு நிம்மதியை தரு, அதை தூக்கிட்டு போங்க வெற்றி பெறுவீங்கன்னு நல்லா சொல்றான். அந்த மாதிரி வேணும் பண்ணிவிட்டான்னு கேட்டா அந்த தாபூத்து இதான்ட்டான். ஒரு பழைய காலத்து சேர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அந்த சேரை தூக்கிட்டு இது என்ன தெரியுமா, இது நம் கையில் போது கிடைத்து விட்டது, இதை வைத்துத்தான் குரான் அல்லாஹ் சொல்றானே அந்த தாலூத்துடைய கூட்டம் இதை கொண்டு போய் தான் ஜெயித்தார்கள், இது நம்மிடத்துல இருந்தால் வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறான். அவங்களுக்கு புத்திவாக கூடி பேசு. ஆஹா அதே மாதிரி போனபடி அப்துல்லா இப்னு ஜியாத் கொல்லப்படுறாரா? பெட்டி மேல நம்பிக்கை, சேர் மேல நம்பிக்கை அதிகரிக்குது. இதை தூக்கிட்டு போறாங்க, முக்கியமாவே பாத்துக்கிறங்க, மனம் உங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா இதை திரும்பி பாத்துக்கிறங்க, உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும், வெற்றி நிச்சயம் அல்ல சொல்லிவிட்டான். இது யார் கையில இருக்குதோ, இந்த மந்திரக்கோள் மாதிரி இது யார் கையில இருக்கிறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உத்வேகத்தை வச்சுதான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சது கொள்கை கோட்பாடை வச்சு செய்யாம வகி வந்துச்சுன்னு சொல்லியும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மந்திர கோள் இருக்கிறங்க மாதிரி சொல்லியும் மக்களை உசுப்பேத்தனா ஓரளவுக்கு கணிசமான முறையில் என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அப்துல்லா இப்னு ஜியாத் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன பண்றாரு, அந்த சாமுல இருந்து சிரியாவுல இருந்து ஆஹா இவங்களை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டணும்னு சொல்லி அவரும் இவனுக்கு எதிராக கூஃபாவை இவங்க கையில வந்துருச்சு. கூஃபா அந்த ஏரியாவில் இவனுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இன்னும் பல ஊர்கள் அவனுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 3 நாள் ஆயிடுச்சு. இப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்னா இருந்தது, இப்ப ரெண்டாயி. இந்த முக்தார் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், அப்துல்லா இப்னு சுபைர் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், இது வந்து ஹிஜாஸ் மற்ற பகுதிகள்லாம் இவர் பின்னாடி இருக்கிறது, ஈராக் எல்லாம் இவர் பகுதியில் இருக்கிறது, சிரியாவும் அவர் கையில் இருக்கிறது, அதை சுத்தி சில பிரதேசங்கள் ஆளாளுக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்படி 3 அணியா போன உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன நினைக்கிறான், இப்ப சுபைர் முக்கியம் இல்லை, ஏன்னா சுபைர் வந்து ஆட்சிக்கு சொந்தம் கொண்டார் அப்துல்லா இப்னு சுபைர், இவன் வந்து ஹுசைன் மேற்ற கையில் எடுத்திருக்கிறான், இது வந்து நமக்கு எதிராக இப்படி உசுப்பி விட முடியும்,